இங்க வந்திருக்கோம் அனைத்து தோழர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மணிப்பூரில் என்ன கலவரம் நடந்துட்டு இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா பெண்களை நிர்வாணப்படுத்தி அது ஊர்களமா அதை கூட்டிட்டு போய் ரசிக்கிற பல வெறி நாய்கள் இருக்குது. அது மனிதர்களே சொல்ல முடியாது. மனிதர்கள் இல்ல பெண்கள்லாம் தெய்வமா கும்பிடுற இந்த உலகத்துல பெண்களை வச்சு இந்த இடத்துல ஆட்சி செய்யறாங்க. இந்த பெண்களை வச்சு அவமானப்படுத்துறாங்க. பெண்களை வச்சு நிறைய வன்கொடுமை நடத்துறாங்க. பெண்களை வச்சுதான் நிறைய பேரு மத கலவரத்தை ஏற்படுத்துறாங்க. நிறைய பாலியல் கொடுமை, கூட்டு பாலியல் கொடுமை எல்லாம் செய்யுது. அநேக பெண்களை நிறைய பேரு இந்த கொடுமைக்கு ஆளாக்கியிருக்காங்க. அதுல வெளியானது 2-3 பேரு தான் நிர்வாணப்படுத்தி கொண்டு வெளியில வந்திருக்கு. இன்னும் நிறைய பேர் இன்னும் வெளியில வராமையே இருக்காங்க. இந்த மத பிடிச்ச வெறி நாய்கள்லாம் அவங்களும் ஆணூறு பாரு அறுத்து கொள்ளணும். அவங்கெல்லாம் சும்மாவே விட்டு வைக்க கூடாது. அவங்கெல்லாம் அந்த மாதிரி வெறி நாய்கள் ரோட்ல நடமாடுறது கூட அநேக பெண்களுக்கு அது அவமானம் தான். நிறைய பேர் இந்த பெண்களை நிர்வாணப்படுத்தி அதை ரசிக்கிற கேரக்டர்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் அதெல்லாம் நாய் வெறிகள் கூட்டத்தோட சேர்ந்தவங்க. அவங்கெல்லாம் பெண்கள் எல்லாம் மதிக்கத்தக்காதவங்கெல்லாம் ஒரு ஆண் கூட்டமும் இல்லை, ஆண் ஜென்மங்களும் இல்லை. பெற்ற தாயும் பெண்ணு தான், தங்கைகளும் அக்காங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் மதிக்க தெரியாத கண்மூடித்தனமா பெண்களை வச்சு மத வெறி மத இனம் எல்லாம் நிறைய பேர் நிறைய கொடூரமா நிறைய பாலியல் கொடுமை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா மதவெறி நாய்களையும் கண்டிப்பா அவங்க எல்லாம் அரஸ்ட் பண்றது இல்லாம அவங்கள நிக்க வச்சு எரிக்கணும். அவங்க எல்லாம் மோடி அரசு தான் அந்த இடத்துல அந்த மாநிலத்தையும் ஆளுங்க பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய பதவி விலகணும். இந்த நாட்டையும் இந்த தேசத்தையும் மக்கள் எல்லாரும் மதிக்கணும். மதிக்கத்தக்க மாதிரி எல்லா அரசு பதவியில் இருக்கிற எல்லாருமே மதிக்கணும். எல்லாருக்கும் தக்க ஆண்டவர் எல்லாரையும் தக்க தண்டனை வழங்கி எல்லாரையும் கைது செய்யணும். மோடி அரச பதவி விலகி செய்யணும். நன்றி 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 செலுத்துகிறேன். எல்லா நன்றி கூறுகிறேன்.